தேவனுடைய சபைக்கு உள்ளே வந்தவர்களுக்கும் தேவனுடைய சபைக்கு உள்ளே இல்லாதவர்களுக்கும் இருக்கிற சில வித்தியாசங்களை வேத புஸ்தகத்திலிருந்து சில வசனங்கள் மூலமாக இந்த பகல் வேளையிலே நாம் தியானிக்க போகின்றோம். கர்த்தருடைய சபைக்கு உள்ளே வெளியே என்கிற தலைப்பிலே நாம் இந்த தேவ செய்தியை தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக ரூத்தின் புஸ்தகம் 1:14 அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இங்கே நாம் பார்க்கின்றோம், நகோமி குடும்பம் மோவாப் தேசத்திற்கு கடந்து சென்றார்கள். அந்த நகோமி குடும்பம் ஏற்கனவே இஸ்ரவேலின் காணியாட்சிக்குட்பட்டவர்கள். ஆனால் மோவாபிலே கடந்து சென்று தங்கள் மகன்களுக்கு பெண் கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான சம்பவங்கள் நடந்து 3 தொடர் மரணங்களினாலே 3 ஆண்மக்களை இழந்தார்கள். அந்த குடும்பத்தின் தகப்பனாய் எலிமலைக்கு, அந்த குடும்பத்தின் 2 ஆண்மக்களாகிய மக்லோன் கிலியோன், ஆக 3 பேர் மரித்து போனபடினாலே 3 விதவைகளாக அந்த குடும்பம் மாறிவிட்டது. இப்பொழுது நகோமி ஒரு தீர்மானம் எடுத்தார், நான் கர்த்தருடைய சபையாகிய இஸ்ரவேலின் காணியாட்சியை விட்டு வெளியே வந்ததுதான் இதுக்கெல்லாம் காரணம். ஆகையினால் இனிமேல் நான் திரும்ப அந்த இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள்ளே புறப்பட்டு போகிறேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டார். அந்த மாமியார் அந்த தீர்மானத்தை தன்னுடைய 2 மருமக்களுக்கும் சொல்லி, மருமக்களே, நீங்கள் மோவாபை சேர்ந்தவர்கள், இப்பொழுது விதவைகளாகிவிட்டீர்கள். இனி நீங்கள் இஸ்ரவேலுக்குள் வந்தால் உங்களுக்கு இனி ஒரு வாழ்க்கை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆகையினாலே நீங்கள் மோவாபிலே திரும்பி சென்று விடுங்கள். அங்கே நீங்கள் வேறு விவாகம் செய்து வாழுங்கள். நான் என்னுடைய இஸ்ரவேல் காணியாட்சிக்குள்ளே போய்விடுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் வாசித்த வசனத்தின்படியாக ஒருபால் என்கிறதான மருமகள் மாமியினுடைய வார்த்தையை கேட்டு அவள் இஸ்ரவேலின் சபைக்கு உட்பட வேண்டாம், நான் மோவாபிலே இருந்து கொள்ளுகிறேன் என்று அவள் சென்று விட்டாள். ஆனால் ரூத்தை பார்க்கும் பொழுது அவளோ தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள். அவள் சொன்னால், இல்லை, நீர் எங்கே போகிறீரோ அங்கே நானும் வருவேன். உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம். நீர் மறிக்கிற இடத்திலே நானும் மறிப்பேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆகவே இனி இதிலே மாற்றமே இல்லை என்று சொல்லி உறுதியாக பின்பற்றி வந்தாள். இப்பொழுது ரூத்து கர்த்தருடைய சபையாகிய இஸ்ரவேலுக்கு உட்பட்டாள், ஒருபாலோ கர்த்தருடைய சபைக்கு உட்படாமல் போனாள். இருவருடைய வாழ்க்கையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஒருபால் அதோடு பழைய வாழ்க்கைக்குள்ளே போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ இஸ்ரவேலுக்குள் வந்தபடியினால் போவாஸ் அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அது 2:12 இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழாக வந்த உனக்கு அவராலே மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியாகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழாக இஸ்ரவேலின் காணியாட்சியாகிய சபைக்குள் பிரவேசித்த ரூத்துக்கு மெய்யாகவே தேவன் ஒரு புது வாழ்வை கொடுத்தார். அவள் ஆரம்ப கட்டத்திலே ஒரு வயல் நிலத்திலே கதிர் பொறுக்குகிறவளாக அவள் புகுந்தாள். அந்த வயலில் அவள் ஒரு வேலைக்காரியாக கூட இருக்கவில்லை. கதிர் பொறுக்கி, ஏதோ கீழே விழுந்ததை பொறுக்கி சாப்பிடுகிற ஒரு பரிதாபகரமான அனுபவத்தில் தான் அவள் வந்தாள். ஆனால் அதே வயல் நிலத்திலே அவள் வேலைக்காரியாக அல்ல, எஜமாட்டியாக மாறத்தக்கதாக இஸ்ரவேலின் தேவன் மிகுந்த பலனை அவளுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, எவ்வளவு ஆச்சரியம்! அந்த மகள் சபைக்குள் வருவேன் என்று சொல்லி எடுத்த தீர்மானம் கர்த்தரதை கனம் பண்ணினார். அவளை அந்த இஸ்ரவேல் சபைக்குள் ஒரு கனத்துக்குரிய பெண்மணியாக, கனத்துக்குரிய மனிதனாகிய போவாஸின் மனைவியாக அவளை மாற்றி தேவன் மகிழ்ந்தார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இன்றைக்கு என்னுடைய மோவாப் வாழ்க்கை போதும்,
எனக்கு மோவாபிலே இருக்கிற இதே பழக்க வழக்கங்களும் செயல்பாடுகளும் எனக்கு போதும் என்று கர்த்தருடைய சபைக்குள் காலெடுத்து வைக்காமல் இருக்கிற வேளையிலே கர்த்தர் வேண்டும், இந்த தேவன் என்னுடைய தேவன், இந்த தேவனுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று கர்த்தருடைய சபைக்குள் வந்த சகோதரனே சகோதரியே, உங்களுக்கும் ரூத்துக்கு நன்மை செய்த அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு மிகுந்த பலனை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எனவே அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய சபைக்குள் வந்தது அவருடைய உள்ளம் மகிழுகிற ஒரு விஷயம். காரணம், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய சபைக்குள் போய் உட்கார வேண்டும். இல்லாவிட்டால் வேறு வேலைகளை நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருந்திருக்கலாம். அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தரை கனம் பண்ணி, இந்த தேவன் என்னுடைய தேவன், இந்த தேவ ஜனம் என்னுடைய ஜனம், நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த தேவனை ஆராதிப்போம் என்று சொல்லி வந்தீர்களே, உங்களுக்கு கர்த்தர் மிகுந்த பலனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். எல்லாவற்றுக்கும் மேலாய் ரூத்துக்கு ஆண்டவர் கொடுத்தது போன்ற ஒரு புது வாழ்வு, ரூத் இழந்து போன வாழ்க்கைக்கு அவளுக்கு ஒரு புது வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். சபைக்குள் வருகிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான புது வாழ்வை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா! எனவே என்னுடைய முதல் குறிப்பு, சபைக்கு உள்ளே வருகிறவர்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புது வாழ்வை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா! எப்படி இஸ்ரவேல் சபைக்குள் புகுந்த அந்த ரூத்துக்கு ஒரு புது வாழ்வு கிடைத்ததோ, அது போலவே கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஒரு புது வாழ்வு. உங்கள் பழைய வாழ்க்கை பாவத்தினால் நிறைந்த வாழ்க்கை, ஆனால் கிறிஸ்து தருகிற புது வாழ்வு பரிசுத்தமான வாழ்க்கை. ஹல்லேலூயா! உங்கள் பழைய வாழ்க்கை, சபைக்கு வருவதற்கு முன்னே நீங்கள் செய்த வாழ்க்கை, போதையிலே பல கட்டுகளுக்குள்ளே அடிமைத்தனங்களுக்குள்ளே சிக்கித்தவித்த வாழ்க்கை, ஆனால் சபைக்குள் வந்த உங்களுக்கு இஸ்ரவேலின் தேவனுடைய பலன், விடுதலை, வெற்றி, ஆசீர்வாதம், ஜெயம். ஹல்லேலூயா! கட்டுகளில் விடுதலை, அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை, தோல்விகளில் இருந்து ஜெயம், இதை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்குள் வருகிற நம் ஒவ்வொருவருக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! பழைய வாழ்க்கை அங்கலாய்க்கிற வாழ்க்கை, அலைக்கழிக்கப்படுகிற வாழ்க்கை, நிம்மதியற்ற வாழ்க்கை, இரவு சமாதானமே இல்லாத நிலை, சிந்தனையில் தெளிவற்ற நிலை, ஆனால் புது வாழ்வோ தெளிந்த நீரோடை போல சமாதானமும் மகிழ்ச்சியும் தேவ கிருபையும் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆசீர்வாத புது வாழ்வு கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆகவே இன்றைக்கு எழுத்தின்படி இந்த சபைக்குள் வந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் உண்மையாய் மெய்யான சபையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் வர வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் இந்த சபையிலே வந்தது மிகவும் சந்தோஷம், ஆனால் இந்த சபை எதற்காக தெரியுமா? உங்களை கிறிஸ்துவின் மெய் சபைக்குள், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் உங்களை வழி நடத்துகிறதுக்குத்தான் இந்த ஸ்தல சபையை தேவன் இங்கே தந்திருக்கின்றார். ஆமென். எனவே நீங்கள் உண்மையில் சபைக்குட்படுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்கிற அந்த ரட்சிப்பை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும். உங்கள் பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து, இயேசுவிடத்திலிருந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று, என் பாவத்தை இயேசு மன்னித்தார் என்று சொல்லுகிறதான அந்த விடுதலை வாழ்வுக்குள், பாவ மன்னிக்கப்பட்ட வாழ்வுக்குள் நீங்கள் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா! அப்படி சபைக்குள் வருகிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சகல நன்மைகளையும் தர பிதாவானவர் சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! அவருடைய செட்டைக்குள் வந்த பிள்ளைகளை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். உங்கள் கஷ்டங்களில் உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் வியாதிகளில் உங்களுக்கு சுகம் தருவார், உங்கள் பிரச்சனைகளை இயேசு தீர்த்து வைப்பார், உங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான தோல்வியான அனுபவங்களை இயேசு ஜெயமாக மாற்றி தருவார். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய சபைக்குட்பட்டவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்குட்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் நன்மை செய்யாமல் இருக்கவே மாட்டார். எனவே விசுவாசத்தோடு கூட கர்த்தரிடத்தில் நீங்கள் பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். சபையின் அனுபவங்களிலும் ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாய், உறுதிப்பட்டவர்களாய் நிலைத்திருங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! இரண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மந்தை என்கிற ஒரு காரியத்திலே, மந்தைக்கு வெளியே உள்ளே என்பதை சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலுக்கு வெளியே உள்ளே என்று ஒரு குறிப்பை நாம் தியானித்தோம்.
அது போல இரண்டாவதாக மந்தைக்கு வெளியே உள்ளே கிறிஸ்துவின் சபை ஒரு மந்தைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மந்தையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, இந்த மந்தையிலே யோவான் சுவிசேஷம் 10:12-13 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 10:12-13. மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்தவன் ஆகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பல இடங்களிலே இந்த மந்தைக்கு உட்படாத ஆடுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இயேசு சொல்லும் பொழுது இவர்கள் ஒருவித மந்தைக்கு உட்பட்டவர்கள் தான், ஆனால் அது கர்த்தருடைய மந்தை அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்த ஒரு மேய்ப்பனின் கீழாக அவர்கள் இராதபடி கூலியாளின் கீழாக அவர்கள் இருந்த காரணத்தினாலே ஓநாய் வந்த வேளையிலே அந்த கூலியாளானவன் விட்டு ஓடி போனான். அப்பொழுது மந்தைகள் முழுவதும் அந்த மந்தை முழுவதும் சிதறுண்டு போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கவனிக்க வேண்டும், இன்றைக்கு அநேக ஆடுகள் கிறிஸ்துவின் மந்தைக்கு உள்ளே வராதபடி, கிறிஸ்துவின் மந்தையாகிய சபைக்குள்ளே வராதபடி காணப்படுகின்றன. கூலி ஆட்களை போல இன்றைக்கு அநேக கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்காக ஆட்களை ஆயத்தப்படுத்துகிற பணியை செய்யவில்லை. கர்த்தருடைய சத்திய வசனங்களை கற்று அதை போதிப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய மனம் போல காரியங்களை செய்து நடத்துகிறார்கள். அங்கே இருக்கிற அந்த ஆடுகளுடைய நிலைமை அது சிதறடிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டு விதமான ஆடுகளை குறித்து இயேசு கவலைப்பட்டதையும் நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 9:36 சொல்லும் பொழுது, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் திரளாக இருப்பதை இயேசு பார்த்து மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்கள், ஆனால் அவர்களுக்கு மேய்ப்பன் இல்லையே, இவர்கள் ஒரு மந்தைக்குள் வரவில்லையே. இது மந்தையில் சேரா ஆடுகள், மந்தையில் சேரா ஆடுகள். யோவான் 10:16 இயேசு சொன்னார், இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகள் இன்னும் என் தொழுவத்தில் வந்து சேரவில்லை. என் மந்தையில் சேராத ஆடுகளாக இன்னும் அநேக ஆடுகள் இருக்கின்றன என்று சொன்னார். ஆகவே கூலியாளின் கீழே இருக்கிற ஆடுகளும் மந்தைக்குள் வராத ஆடுகள் தான். ஏற்கனவே மந்தையில் சேராமல் மேய்ப்பன் இல்லாமல் வெளியே சிதறி கிடக்கிற ஏராள மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மந்தையில் சேராத ஆடுகளாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய சபையில் இத்தனை பேர் கூடி ஆராதிக்கின்றோம். ஆனால் இந்த கடமலைக்குண்டு பிரதேசத்திலே, இந்த குமரி மாவட்டத்தில், மற்றுள்ள பகுதிகளிலே எவ்வளவோ ஆட்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சபைக்குட்படாத ஆடுகள் ஏராளம் இருக்கின்றன. இந்த ஆடுகளுடைய நிலைமைகளை பாருங்கள். அவர்களுக்கு மேலாக சாத்தான் வந்து அவனுடைய கிரியைகளை கொண்டு வரும் பொழுது, இந்த ஓநாய்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மத்தேயு 10:10 இந்த ஓநாய்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு அர்த்தத்திலே இந்த ஓநாய்களுடைய விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 10:10 பார்க்கும் பொழுது அங்கே 1 சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப இந்த அசுத்த ஆவிகளை துரத்தும்படி அவர்களை அவர் அனுப்பிவிட்டு 16 வரும் பொழுது சொன்னார், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொன்னார். அப்ப இயேசு தம்முடைய பிள்ளைகளை ஆத்தும ஆதாயத்துக்காக அனுப்பும் பொழுது, ஓ நான் உங்களை அசுத்த ஆவிகளாகிய ஓநாய்களுக்கு நடுவிலே ஒரு ஆடுகளைப் போல அனுப்புகிறேன். அசுத்த ஆவிகள் எப்பொழுது கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து வருகிறவனுக்கு தொல்லை கொடுக்கலாம் என்று பயங்கரமான ஓநாய் கூட்டங்களாக சீறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு சிங்கம், ஒரு புலி, அது தனித்து வந்து போராடக்கூடியது. ஆனால் ஓநாய் கூட்டமாக வந்து போராடக்கூடியது. அதான் அசுத்த ஆவிகளுடைய கூட்டம். இந்த அசுத்த ஆவிகளுக்கு நடுவிலே நீங்கள் போகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை அனுப்பினார்.
ஆனால் அந்த அசுத்தாவிகளை மேற்கொள்ளத்தக்க அதிகாரத்தையும் வல்லமையையும் அவர்களுக்கு கொடுத்தே அனுப்பினார். அல்லேலூயா. இரண்டாவது அந்த 16 வசனத்திலே ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு 17 வசனத்திலே சொன்னார், மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜபாலயங்களிலே உங்களை வாரினால் அடிப்பார்கள். அப்ப இன்னொரு ஆண்டோர் சொன்ன ஓநாய் கூட்டம் யார்? இந்த சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் கூட்டம். இவர்களும் கூட்டமாய் வருகிறார்கள், ஓநாய்களை போல பதிவிருக்கிறார்கள். இவர்களுக்கு நடுவிலும் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த ரெண்டு ஓநாய் கூட்டங்கள் நடுவிலே உங்களை நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே இந்த ஓநாய் கூட்டங்கள் பாருங்கள், அவைகள் எங்கும் சுற்றி திரிகிறது. இவைகள் படையெடுத்து வரும் பொழுது கிறிஸ்துவின் சபைக்குள் படாதவன், கிறிஸ்துவின் மந்தைக்குள் படாதவன் நின்று பிடிக்க முடியாது. அல்லேலூயா. மூன்றாவதாக இன்னொரு கூட்டம் ஆடுகள், கூலியாளின் கீழ் இருக்கிற ஆடுகள், மந்தையில் சேராத ஆடுகள். மூன்றாவது லூக்கா 15 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தன, அதில் ஒன்று காணாமல் போயிற்று. இது காணாமல் போன ஆடு, ஏற்கனவே மந்தைக்குள் இருந்த ஆடு இப்பொழுது காணாமற் போன ஆடு. மத்தேயு 10 அதிகாரம் 6 வசனத்திலே இயேசு சொன்னார், காணாமல் போன வீட்டார் இஸ்ரவேல் வீட்டாரே. காணாமல் போன ஆடுகள் இஸ்ரவேல் வீட்டாரே. ஹல்லேலூயா. ஏற்கனவே மந்தைக்குள் இருந்த ஒரு கூட்டம் பின்மாற்றத்தினாலே மந்தைக்கு வெளியில் போய்விட்டது. இது காணாமல் போன ஆடுகள். இந்த ஆடுகளும் ஓநாய்கள் பீறி போடுவதற்குள்ள ஆபத்துக்கு அவர்கள் வாய்ப்பாக இருக்கின்றார்கள், பாதுகாவல் இல்லாமல் இருக்கின்றார்கள். எனவே பாருங்கள், அங்கே கூலியாளுக்கு கீழே இருக்கிற ஆடுகளுக்கு பாதுகாவல் கிடையாது, அவன் தக்க சமயத்தில் ஓடி போயிடுவான். மந்தையில் சேராத ஆடுகளுக்கு பாதுகாவல் கிடையாது, காரணம் அவள் மந்தையின் பாதுகாவலுக்குள் இல்லை. காணாமல் போன ஆடுகளுக்கும் பாதுகாவல் கிடையாது, காரணம் அவர்கள் முன்னே மந்தையில் இருந்தார்கள், இப்பொழுது மந்தைக்குள் இல்லை. அப்ப மந்தைக்கு வெளியே இருப்பது பயங்கரமான ஆபத்து, அது பெரிய ஓநாய் கூட்டங்களுடைய வாயிலே விழுவதற்கான ஒரு ஆபத்து அங்கே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மந்தைக்குள்ளே இருக்கிற ஆட்டை குறித்து 1 சாமுவேல் 17 அதிகாரம் 34-35 ஆகிய வசனங்கள் நமக்கு பழக்கமான வசனங்கள் தான். தாவீது சவுலை பார்த்து சொன்னார், ஒரு விசை என் ஆட்டுக்கு விரோதமாய் சிங்கம் வந்த பொழுதும், இன்னொரு விசை ஒரு கரடி வந்த பொழுதும், உமது அடியானாகிய நான் போய் அதோடு போரிட்டு என் ஆட்டை தப்புவித்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அது மந்தைக்குட்பட்ட ஆடு, தாவீதின் மந்தைக்குட்பட்ட ஆடு, நல்ல மேய்ப்பனின் மந்தைக்குட்பட்ட ஆடு. அந்த ஆட்டுக்கு எதிராக ஒரு சிங்கம் வந்த பொழுது, இன்னொரு விசை இன்னொரு ஆட்டுக்கு எதிராக ஒரு கரடி வந்த பொழுது, அது மந்தைக்கு உட்பட்ட ஆடா இருந்த காரணத்தினாலே அந்த மேய்ப்பன் அதற்காக போராடி அதை ஓநாய் அந்த சிங்கத்தின் வாயிலும் கரடியின் வாயிலும் இருந்து மீட்டெடுத்தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மந்தைக்குள் இருக்கிற ஆட்டுக்கு பாதுகாவல், சத்துருவின் மேல் ஜெயம் கிடைக்கிறது. மந்தைக்கு வெளியே இருக்கிற ஆட்டுக்கு சத்துரு படையெடுக்கும் பொழுது தோல்வி உண்டாகி விடுகிறது. ஆகவே கர்த்தருடைய சபைக்குள் நாம் வரும் பொழுது இந்த பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்துக்கு எதிராய் படையெடுக்கிறது, சில வேளை தம்முடைய தனி வாழ்க்கைக்கு எதிராய் படையெடுக்கிறது, சில வேளை தொழிலுக்கு எதிராய் படையெடுக்கிறது, எங்கேயோ படையெடுக்கிறது. பொல்லாத ஆவிகள் ஓநாய் கூட்டத்தை போல பதிவிருந்து திடீரென்று நம்மை நெருக்கி போடுவதற்காக பலவித பிரச்சனைகளை கொண்டு வந்து அப்படியே உங்களை நெருக்குகிறது. அந்த நேரங்களில் நீங்கள் அந்த ஓநாய்களால் பீறப்படாமல் இருப்பதற்குத்தான் கர்த்தருடைய சபையில் உள்ள அந்த ஜபம் என்னும் பாதுகாவல். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற மேய்ப்பர்களான ஊழியர்கள் உங்களுக்காக ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்பார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஜபத்தை கேட்பார். உங்களோடு ஆராதிக்கிற விசுவாசிகள் உங்களுக்காக ஜபிக்கும் பொழுது அந்த சகோதரர்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பார். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, நாம் உயிரோடு இருக்கும் ஊழியர்களும் விசுவாசிகளும் பரிந்து பேசி ஜபிக்கும் பொழுது பிதாவுடைய வலது பாரிசத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய உள்ளங்களுக்குள் தங்கியிருக்கிற தேவனுடைய பரிசுத்த ஆவியும் கூட நமக்காக பரிந்து பேசி ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனவே இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாவல் கர்த்தருடைய சபையிலே நமக்கு இருக்கிறது. இயேசுவின் பரிந்து பேசுதல் இருக்கிறது,
பரிசுத்தாவியானுடைய பரிந்து பேசுதல் இருக்கிறது, தேவ ஊழியர்களாகிய மேய்ப்பர்களுடைய பரிந்து பேசுதல் இருக்கிறது, விசுவாசிகளாகிய சகோதர சகோதரிகளுடைய பரிந்து பேசுதல் இருக்கிறது. இவ்வளவு பரிந்து பேசுதல் ஜபத்தினாலே இந்த ஓனாய் கூட்டங்கள் சீறி வந்தாலும் உங்களை அழித்து போடாதபடி, உங்களை எதுவும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அழகாக பாதுகாத்து நிறுத்துகின்றார். அல்லேலூயா. மந்தைக்குள்ளே நல்லதொரு பாதுகாவலை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மந்தைக்குட்பட்ட ஆடாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மனுஷ போராட்டங்கள் வந்தாலும் சரி, வேறு எந்த சூழ்நிலை நெருக்கங்கள் வந்தாலும் சரி, எல்லா ஓநாய்களுடைய வாய்களுக்கும் உங்களை விலக்கி காக்க ஆண்டவர் இயேசு வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன், அவர் நம்முடைய பெரிய மேய்ப்பன், அவர் நம்முடைய பிரதான மேய்ப்பன். இயேசுவை பற்றி பைபிளிலே மூன்று அழகான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன், யோவான் சுவிசேஷத்திலே சொல்லி இருக்கிறது, எபிரேயர் நிருபத்திலே சொல்லி இருக்கிறது, அவர் நம்முடைய பெரிய மேய்ப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று பேதுருவிலே சொல்லி இருக்கிறது, அவர் நம்முடைய சொல்லுங்க பிரதான மேய்ப்பன். அல்லேலூயா. அந்த நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்திலே இருந்து சத்ரு நம்மை ஜெயம் கொள்ளாதபடி, சத்ருவின் மேல் நமக்கு ஜெயம் தரும்படியாய் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இரண்டாவதாக, மந்தைக்கு வெளியே இருக்கிற ஆட்டுக்கு அதுக்கு எதிராய் வருகிற சத்ருவின் மேல் ஜெயம் கிடையாது, ஆனால் மந்தைக்கு உள்ளே இருக்கிற ஆட்டுக்கு சத்ருவின் மேல் பூரண ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தருடைய சபை ஒரு தோட்டத்துக்கு, தோட்டம் கர்த்தருடைய சபைக்கு ஒப்புமானமாய் இருக்கிறது. ஆகவே இந்த தோட்டத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த தோட்டத்துக்கு வெளியே உள்ள நிலைமை, தோட்டத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு நிலைமை என்று ரெண்டாக நாம் பார்ப்போம். முதலாவதாக, மார்க்கு சுவிசேஷம் 11:12-14 வாசியுங்கள். மார்க்கு 11:12-14. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவன் முன்னிடத்தில் கனி புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். தோட்டத்துக்கு வெளியே வழியருகே நின்ற அத்திமரம், இந்த அத்திமரம் கனி கொடுக்காமல் இருந்தது. இயேசு திடீரென்று ஒரு நாள் கனிகளை தேடிச் சென்றார், ஒரு கனியும் இல்லை. அப்பொழுது சொன்னார், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாமல் இருக்க கடவுது என்று சொன்னார். சீஷர்கள் அதை கேட்டார்கள். கீழே உள்ள வசனங்களை படித்து பார்க்கும்போது, அடுத்த நாள் திரும்பி வரும்பொழுது அந்த மரம் அப்படியே வேரோடு பட்டு நின்றதை சீஷர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. வழியருகே அல்லது தோட்டத்துக்கு வெளியே நின்ற அத்திமரம் கனி கொடுக்காமல் இருந்த பொழுது அதுக்கு உடனடியாக தேவ கோபம் இறங்கினது. தேவ கோபம் இறங்கி ஒரே நாளிலே அது முடிவு உண்டாயிற்றது, அது அப்படியே வேரோடு பட்டு போயிற்று. மறுபக்கம் இன்னொரு அத்திமரத்தை குறித்து பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 13:6-9 வசனங்கள். அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இங்கே தோட்டத்துக்குள்ளே ஒரு அத்திமரம், திராட்சை தோட்டத்தில் ஒரு மனிதன் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அந்த அத்திமரமும் கனி கொடுக்கவே இல்லை. அப்பொழுது எஜமானுடைய கோபம் அதன் மேல் வந்தது, இதை வெட்டி போடு, இது வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் இங்கே தோட்டத்துக்குள் நின்ற ஒரே காரணத்தினாலே இந்த அத்திமரத்துக்காய் பரிந்து பேச ஒரு தோட்டக்காரன் இருந்தான். உடனே அவன் எஜமானுக்கு முன்பாக நின்றான், ஐயா, இந்த ஒரு வருஷம் ஒரு கிரேஸ் பீரியட் கொடுங்க, ஒரு கிருபையின் காலம் கொடுங்க, நான் கொஞ்சம் கூட சுற்றிலும் கொத்தி எரு போட்டு நீர் பாய்ச்சி இதை நல்ல வண்ணம் வளர்த்தி பார்க்கிறேன், நீங்கள் ஒரு வருடம் கழிந்து வரும் பொழுது
அது கனி கொடுக்கும், கொடாவிட்டால் அப்புறம் அதை பார்த்து கொள்ளலாம், இப்பொழுது தயவாய் அதுக்கு நாட்களை நீட்டி கொடுங்கள் என்று அந்த தோட்டக்காரன் அந்த எஜமானுடைய கோபத்துக்கு எதிராக கோபத்துக்கும் இவனுக்கும் நடுவிலே நின்று இந்த அத்திமரத்தை பாதுகாத்தான். அல்லேலூயா. இதுதான் சபைக்கு உள்ளே இருக்கிறவளுக்கும் வெளியே இருக்கிறவளுக்கும் உள்ள வித்தியாசம். சபைக்கு வராமல் தன் மனம் போல நடக்கிறார்களே அவர்கள் கனியற்றவர்களா இருக்கும் பொழுது திடீரென்று தேவ கோபம் இறங்கிவிடும். எப்பொழுது தேவனுடைய கோபம் யார் மேல் பற்றி எறியும் என்று நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா பரலோகத்துல என்ன ப்ரொசீடிங்ஸ் நடந்து கொண்டிருக்குன்னு நமக்கு தெரியாது. திடீரென்று அங்கே தேவ கோபம் வரும். தேவ கோபம் வரும் பொழுது அவன் அந்த கோபத்தை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவன் அப்படியே அந்த வழியருகே நின்ற அத்திமரத்தை போல சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். இதான் சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களுடைய சங்கடமான நிலை. ஆனால் அதே காரியம்தான் சபைக்குள்ள இருக்கிற ஆளும் செய்து அதே அந்த அத்திமரத்தை மாதிரிதான் இந்த அத்திமரமும் கனி கொடுக்கல. இன்னொன்று, அந்த அத்திமரத்துக்கு யாரும் கொத்தி எருபோடவும் கிடையாது, தண்ணி விடுறதும் கிடையாது, வேலி அடைத்து பாதுகாக்கிறதும் கிடையாது. அது வழியருகே நிற்கக்கூடியது. ஆனா இந்த அத்திமரம் அப்படிப்பட்டது இல்லை. அதுக்கு ஒரு தோட்டக்காரன் வேலை செய்கிறான், அதுக்கு அடிக்கடி எரு போடுறான், அதுக்கு தண்ணி ஊத்துறான், அது தோட்டத்துல அருமையான பாதுகாவல் இருக்கிறது. திராட்சை செடிக்கு கிடைக்கிறதெல்லாம் இதுக்கும் கிடைக்கிறது. இவ்வளவு அழகான நிலையில வச்ச பிறகு அதுவும் கனி கொடுக்கல, இதுவும் கனி கொடுக்கல. அப்ப ஆண்டோடைய வசனத்தின்படி இதுக்கு தான் அதிக அடிகள். அப்படித்தானே, அந்த அறிந்தும் அதன்படி செய்யாதவனுக்கு அநேக அடிகள் சொல்லியிருக்குல்ல. யாருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தால் அந்த வழியருகே நிக்கிற அத்தி மரத்துக்கு வந்து ரொம்ப கொடுக்கப்படல, அதுட்ட ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த தோட்டத்துக்குள்ள நிக்கிற அத்தி மரத்துக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இது இடத்துல அதிகமாக எதிர்பார்க்க வாய்ப்புண்டு. அப்ப நியாயமா அந்த அத்தி மரத்தை விட இந்த அத்தி மரத்து மேலதான் கோபம் பயங்கரமா இறங்கணும், பயங்கர அளவுல கோபம் இறங்கணும். அது கனி கொடுக்காவிட்டால் அது மேல தேவ கோபம் இறங்கிச்சு, இது கனி கொடுக்காவிட்டால் இது மேல எஜமானின் கோபம் இறங்குது. நிச்சயமா வசனத்தின்படி இது மேலதான் கடும் கோபம் இறங்கணும். அந்த கடும் கோபம் இதை பாதிக்கவில்லை. அல்லேலூயா. மற்ற லேசான கோபம் அந்த வெளியில இருந்த விருட்சத்தை பாதிச்சிருச்சு, ஆனா இந்த கடும் கோபம் தோட்டத்துக்குள்ள நின்னதை பாதிக்கல. அப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசம் இந்த சபைக்குள்ளேயும் வெளியே இருக்கிற நபர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகவே தோட்டக்காரனாகிய தேவ ஊழியக்காரன் தன் சபை விசுவாசிகளுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது எஜமானாகிய கர்த்தர் அதை கேட்கிறார், அதை கேட்கிறார். சரி, இவன் மேல வர இருந்த தண்டனையை கொஞ்சம் மாற்றி வைப்போம், கொஞ்சம் கூட அவன் ஆலோசனை கொடுக்கட்டும், இந்த ஊழியக்காரன் ஆலோசனை கொடுக்கட்டும், கொஞ்சம் கூட அவனுக்காக ஜெபிக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் கொஞ்சம் வெயிட் பண்ணுகிறார், வெயிட் பண்ணுகிறார். இப்படி நமக்கு நல்ல கிருபையின் காலங்களை தேவன் தருகிறார். அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் நமக்கு நெருக்கங்கள் வரும்பொழுது எத்தனையோ பேர் ஜெபிக்கிறார்கள், ஊழியர்கள் மட்டுமல்ல எத்தனையோ பேர் அறிந்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். எல்லாருடைய ஜெபமுமே நமக்கு ஒரு பாதுகாவல் அரணாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே கனி கொடுக்காமல் இருக்கிறவர்களுக்கு தருணங்களை தேவன் தருகிறார். ஆனால் இந்த தோட்டக்காரனே சொல்லிட்டான், இனி நீங்க வரும்போது கனி கொடுக்காட்டா வெட்டி போடலான்னு சொல்லிட்டான். ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் உண்டு. சும்மா இது கனி கொடுக்காம தான் இருக்கும், எப்பவுமே இதை தோட்டத்துக்குள்ள வச்சு நம்ம பராமரிச்சுட்டே இருக்கணும், அப்படி செய்ய முடியாது. அதனாலதான் கிருபையின் தருணங்கள் நமக்கு கிடைக்கும் போது நம்ம எங்க கனியற்ற அந்தகார கிரியை இருக்குன்னு பார்த்து அதை நம்மை விட்டு அகற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கனி கொடுக்கும் பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கினார், எனக்கு ஒரு அடியை தந்தார், எனக்கு ஒரு கஷ்டம் வந்தது, நான் நெருக்கப்பட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எத்தனையோ வீடு ஜபத்தினாலே நான் தேவ கோபத்துக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டேன். அந்த நாட்களில் கர்த்தர் எனக்குள் சில உணர்வுகளை தந்தார். நீ செய்கிற இன்ன என்ன காரியம் தப்பு என்று உணர்த்தினார். அப்ப அதை என்ன செய்யணும், அதுல திருந்தணும். அல்லேலூயா. உணர்த்தப்பட்ட தவறுகளில் திருந்தாமல் நாம் போகும் பொழுது திரும்பவும் எஜமான் வந்து பார்ப்பார். கனி இல்லை என்று சொன்னால் பிறகு தோட்டக்காரன் என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. ஆபிரகாம் ஒரு தோட்டக்காரனை போல சோதங்கமராவுக்காக அவருடைய தோட்டமா இல்லாவிட்டாலும் அந்த அந்நிய தோட்டத்துக்காக அந்த மனுஷன் பரிந்து பேசினார். பேசி 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 பத்து நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணங்களை அழிப்பீரோ என்று கேட்டார். ஆண்டவர் இல்லை என்று சொன்னார். அதுக்கு பிறகு அவர் கேட்கல. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு பாத்தீங்களா.
அளவு கடந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்புகள் அப்படியே இழுத்துட்டு போக முடியாது அல்லவா. ஆகையினாலே நாம் தேவனுடைய கிருபையை ஒரு அசட்டையா எடுத்துக்கொள்ளாதபடி, தேவனுடைய கிருபையை ஏதோ விருதா காரியம் சாதா காரியம் என்று நினையாதபடி, அந்த கிருபை வரும் பொழுது கிருபையினால சில எச்சரிப்புகள் கிடைக்கிறது. சிலருக்கு தான் போகிற பாதை ஆபத்தின் பாதை என்று தெரியாமலே போய் பொத்துன்னு விழுந்துடுறார். ஆனா சபைக்குள்ள இருக்கிறவர்கள் அப்படி கிடையாது, பொத்துன்னு ஒண்ணு விழமாட்டாக, அவர்களை எச்சரிப்பு கிடைக்கும். கண்டிப்பாக ஆவியானவர் யார் மூலமோ ஒரு எச்சரிப்பை கொடுத்துருவார். அல்லேலூயா. அது பாடல் வேளையிலா இருக்கலாம், பிரசங்க வேளையிலா இருக்கலாம், ஆராதனை வேளையிலா இருக்கலாம், அல்லது யாரோ ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லுகிற வேளையிலே ஒருவருடைய சாட்சியின் மூலம் இன்னொருவருக்கு இப்படி ஆண்டவர் ஒரு வழிகாட்டுதலை ஒரு எச்சரிப்பை கொடுக்காம இருக்கவே மாட்டார். சபையில அதுதான் பாக்கியம். அந்த எச்சரிப்பு கிடைத்த உடனே நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். ஓஹோ, நம்ம பாதை சரியில்லையே, உடனே தேவ சபத்தில் தாழ்த்த வேண்டும், தேவ சித்தத்துக்கும் தேவனுடைய கிரியைக்கும் ஒப்படைக்க வேண்டும். அப்படியாக நாம் திருந்தும் பொழுது, எந்த இடத்துல கனி இல்லையோ அந்த இடத்துல கனி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, அடுத்த வருடம் எஜமான் வந்து பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். தோட்டக்காரா, நீ சொன்னது ரொம்ப நல்லதுப்பா, நான் போன வருஷம் இதை வெட்டி போட்டு போயிடுப்பேன், நீ சொன்னது இப்ப பரவாயில்ல, நல்ல கனிகள் வந்துருச்சே, இதுக்கு இன்னும் நிறைய செய் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தோட்டத்துக்கு வெளியே தேவ கோபம் இறங்கும், தோட்டத்துக்குள்ளே தேவ கோபத்துக்கு விலக்கி பாதுகாவல் இருக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சபை உங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். நான் கர்த்தருடைய சரீரமாகிய சபை குறித்து சொல்லுகிறேன், அதில் ஒரு பகுதி தான் இங்கே கூடுகிற இந்த ஸ்தல சபை, அதற்காக நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே அந்த சபையை குறித்து பேசும் பொழுது அது இதுக்கும் பொருந்தும். இந்த சபைக்குள் வந்தது உங்களுக்கு நல்லது, தேவன் உங்களுக்கு புதுவாழ்வை தருகிறார், தேவன் சத்துருவின் மேல் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார், தேவ கோபத்துக்கு விலக்கி உங்களுக்கு பாதுகாவலை தருகிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக ஆதியாகமம் 7:23 வாசிப்போம். ஆதியாகமம் 7:23. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின, நோவாவும் அவனுடைய பேழையிலிருந்து உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. ஸ்தோத்திரம். ஜீவராசிகள் அனைத்தும் வெள்ளத்தால் மாண்டு போயின, ஆனால் பேழைக்கு உள்ளே இருந்த நோவாவும் அவன் குடும்பத்தாரும் மாத்திரம் அந்த பயங்கரமான அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டன. ஹல்லேலூயா. பேழைக்கு உள்ளே, பேழைக்கு வெளியே என்று ரெண்டு அனுபவங்களை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இங்கு பேழைக்கு வெளியே இருந்த அத்தனையும் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டது. அதே நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழைக்குள்ளே பிரவேசித்திருந்த நோவாவும் அவன் குடும்பத்தாரும் ஒரு சேதமின்றி அழகாய் அந்த நியாயத்தீர்ப்பின் நடுவிலே, அழிவு தண்டனையின் நடுவிலே பாதுகாக்கப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய பேழைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பிலும் தண்டனையிலும் அவர்களுக்கு நீக்கி பாதுகாவல் உண்டு. பிரைஸ் தி லார்ட். உண்மையில் இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய பேழைக்குள் பிரவேசித்திருக்கிற நாம் கிறிஸ்துவின் வருகையில் முதற் பலன் உயிர்த்தெழுதலில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களா இருக்கின்றபடியினாலே நமக்கு நியாய தீர்ப்பும் கிடையாது, தண்டனையும் கிடையாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அந்த 7 வருட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பிறகு இயேசு இந்த உலகத்தில் 1000 ஆண்டு அரசாட்சி செய்ய வரும் பொழுது அங்கே அப்பொழுது நடக்கிற இரத்த சாட்சி உயிர்த்தெழுதலில் எழும்புகிறவர்களுக்கும் நியாய தீர்ப்போ தண்டனையோ கிடையாது. இந்த ரெண்டு குரூப்புக்கும், இந்த ரெண்டு குரூப்பையும் சேர்த்து முதலாம் உயிர்த்தெழுதல் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான், இரண்டாம் மரணத்துக்கு இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. எனவே நோவா பேழைக்குள் பிரவேசித்தது போல இந்த மனுஷகுமாரனுடைய நாட்களிலே, கடைசி காலத்திலே கிறிஸ்துவின் சரீரமாகிய பேழையாகிய சபைக்குள்ளே பிரவேசித்து உத்தமமாய் கிறிஸ்துவின் அனுபவங்களில் நாம் வளர்ந்து கொண்டு இருப்போம் என்றால் அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் நியாயத்தீர்ப்பு காலாக மாட்டோம், தண்டனை காலாக மாட்டோம். ஆமென். ஆகவே சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கும் வெளியே இருக்கிறவர்களும் வித்தியாசம் இதுதான். வெளியே இருக்கிறவர்கள்
அவள் பரிகாசம் பண்ணலாம், சபைக்குள் இருக்கிறவளை பரிகாசம் பண்ணுவார்கள், ஏன் இவர்கள்லாம் இப்படி போய் உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள், இந்த நோவாவும் பிள்ளைகளும் ஏன் கதவை அடைத்துக் கொண்டு வேலைக்குள்ள உட்கார்ந்துட்டாங்க, என்ன விஷயம் என்று கேலி பண்ணி இருக்கலாம். இன்னைக்கு பலர் அப்படித்தான் உங்களை கேலி பண்ணுகிறார்கள். இவன் அங்க போய் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அங்க எதுக்கு போய் உட்கார்றான், ஒரே சத்தம் போடுகிறார்கள், அல்லேலூயா சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் பரியாசம் பண்ணுகிறார்கள். இப்படித்தான் பரியாசம் பண்ணுவார்கள். ஆனால் பேழைக்குள்ளே என்ன அனுபவம், பேழைக்கு வெளியே உள்ளவர்களுக்கு என்ன அனுபவம் என்பது அந்த நியாய தீர்ப்பு இறங்கும் பொழுதுதான் தெரியும். அல்லேலூயா. அது மட்டும் அவர்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே, கர்த்தருடைய சபைக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது பெரிய பாக்கியம், அதில் உறுதியாக இருங்கள். அல்லேலூயா. இந்த பேழையை குறித்து 1 பேதுரு 3:20-21 ஆகிய வசனங்கள் மிக அழகாக சொல்லுகிறது. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவ நீடிய பெருமையோட காத்திருந்த போது கீழ்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஸ்தோத்திரம். இங்கே பேதுரு மிக அழகாக அந்த பேழை ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்றைக்கு அவர்கள் பேழைக்குள் பிரவேசித்ததினாலே அவர்கள் நியாயத்திற்கும் தண்டனைக்கும் விலக்கி தப்பு வைக்கப்பட்டார்கள். அதுபோல இன்றைக்கு ஞான ஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்துவோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை செய்து அப்படி கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் தப்பிக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, யார் இன்னும் கர்த்தர் சொன்ன ஒழுங்கின்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளவில்லையோ, நீங்கள் உடனடியாக அதற்கு உங்களை அர்ப்பணித்து ஊழியர்களிடம் அதை குறித்து தெரிவித்து ஆயத்தமாகி உடனே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞான ஸ்நானத்தினாலே தான் நீங்கள் இயேசுவோடு உடன்படிக்கை செய்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் வருகிறீர்கள், பேழைக்குள் பிரவேசிக்கிறீர்கள். உள்ளே பிரவேசித்து விட்டீர்கள் என்றால் பிறகு உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, தண்டனை கிடையாது. எனவே ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் இனிமேலும் காலதாமதம் செய்யாதபடி நான் தேவனுடைய செய்தியில் பல செய்திகளில் இதை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காரணம் இதுதான் முக்கியமாய் சொல்ல வேண்டிய நற்செய்தியின் விசேஷம். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசுவின் நற்செய்தியையும் அதன் மூலமாய் நாம் அனுபவிக்க இருக்கின்ற நித்திய ஜீவனையும் நாம் அடைய வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட வேண்டும், ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும், வேறுபட்டு பரிசுத்தமாகி கிறிஸ்துவுக்குள்ளான பாதையிலே முன் செல்ல வேண்டும். இவைகளை செய்யாவிட்டால் நாம் பேழைக்குள் பிரவேசித்தவர்கள் அல்ல. இன்றைக்கு பேழைக்குள் பிரவேசிக்காமல் வெளியே இருக்கிறவர்கள் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஒன்று காத்திருக்கிறது, பயங்கரமான அக்னி கடலிலே அங்கே தண்டனை காத்திருக்கிறது. ஆகையினால் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்திய வசனங்கள் உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது வசனத்துக்கு பயப்படுங்கள், தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுங்கள், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படியாக பேழைக்குள் பிரவேசித்தவர்களுக்கு பாதுகாவல், நியாய தீர்ப்பு மற்றும் தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ளுதல். பேழைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு பாதுகாவல் இல்லை, நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் ஆளாவார்கள். ஹல்லேலூயா. கடைசியாக லூக்கா சுவிசேஷம் 15:13-16 வாசிப்போம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவு பட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஸ்தோத்திரம். அப்பா வீட்டுக்கு வெளியே போன மகனுடைய நிலைமையைத்தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். அப்பா வீட்டுக்கு வெளியில் போன பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கினான். தேசத்திலும் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன் எல்லாவற்றையும் இழந்தான். கடைசியில் ஒரு குடியானவனிடத்தில் போய் பன்றி மேய்க்கும் வேலையில் அமர்ந்தான். பன்றி தின்கிற தவிட்டின் மேல் பொறாமையாயிருந்தான்.
அந்தச் சாப்பாட்டு கூட ஆசைப்படுகிற அளவுக்கு பசிப்பட்டினி அவனை வாட்டினது. அதை கூட ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட சங்கடமான நிலை அப்பா வீட்டுக்கு வெளியே போகிறவர்களுக்கு வருகிறது. அப்பா வீடு கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. இது தேவனுடைய வீடு. கர்த்தருடைய சபை தேவனுடைய வீடு. ஹலலூயா. இந்த கர்த்தருடைய சபையை விட்டு வெளியே செல்லுகிறவர்கள், கிறிஸ்துவை விட்டு பின்மாறி போகிறவர்கள், அவர்கள் குறைவு பட தொடங்குவார்கள். பேதுருவும் கூட ஆறு பேருமாக திபெரியா கடலிலே மீன்பிடிக்க போனார்களே, அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. பிள்ளைகளே, புசிக்க ஏதாயிலும் உண்டா என்று இயேசு கேட்ட பொழுது வெறுங்கையை காட்டினார்கள், ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். இதுதான் நடக்கும். அப்பா வீட்டை விட்டு வெளியேறுகிறவர்களுக்கு குறைவு பட தொடங்குவார்கள், எல்லாவற்றையும் இழப்பார்கள், கடைசியிலே ஒரு பரிதாப கோலத்துக்கு அவர்கள் ஆளாவார்கள். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, நீ உன் ஆசை நிறைவேறாத படியினாலே இந்த சபையை விட்டு நாம் போய்விடலாமா? உலகத்தில் போய் என் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு பிறகு கொஞ்ச காலம் கழித்து திரும்ப சபைக்குள் வரலாமா என்று நினைவு கொண்டிருக்கிறாயா? அந்த நினைவை இன்றைக்கு மாற்றிக்கொள். அப்பா வீட்டுக்கு வெளியே போனால் நீ நினைத்ததெல்லாம் சாதிக்கலாம் என்று நினைக்கிறாய், அது தவறு. இளைய குமாரனுடைய சரித்திரத்தை இந்த ஆவியானவர் உனக்காக உணர்த்துகின்றார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார். அப்பா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய சபையில இருந்தா இந்த காரியத்துல எனக்கு கட்டுப்பாடு இருக்கிறது, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, ஆண்டவருடைய வேதம் இப்படி சொல்லுது, அதனால எனக்கு உலகத்தை அனுபவிக்க முடியல, கொஞ்சம் உலகத்தை அனுபவிச்சுட்டு வாரேன், அப்படி மட்டும் தவறான தீர்மானம் எடுக்காதீங்க. இளைய குமாரன் அப்படித்தான் தீர்மானம் எடுத்தான். கடைசியில் அவன் வாழ்க்கையை பார்த்தீங்களா, எவ்வளவு வேதனை, எவ்வளவு சங்கடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட சிந்தனையோடு யாராகிலும் இன்றைக்கு வந்திருந்தால் உன் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒருவேளை கர்த்தருடைய வழி சில காரியங்களும் உங்களுக்கு கசப்பா தெரிஞ்சாலும், கஷ்டமா இருந்தாலும், நீ அதை ஏற்றுக்கொள். அந்த நிந்தையை நீ சுமந்து விடு. அந்த கஷ்டத்தை நீ அனுபவித்து விடு. அந்த சிலுவையை நீ சுமந்து விடு. அதனால் உனக்கு தேவன் ஆசீர்வாதத்தையும் மகிமையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய சபை, அப்பா வீடு, அது இவன் எதிர்பார்த்த எல்லா மகிழ்ச்சியும் அவனுக்கு கொடுக்கல. ஆனா அது மகிழ்ச்சி உள்ள வீடு, அது ஆசீர்வாதமான வீடு. ஆனா அவன் உலகத்துல சில அந்த மகிழ்ச்சியை விரும்பினானே, அதுதான் அவனுக்கு கிடைக்கல. உடனே தான் வெளியே போனா சங்கடமான நிலை. ஆனால் அதே மகன், அவனை குறித்து அடுத்த வசனத்தை வாசிப்போம். 22-24 வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஸ்தோத்திரம். இந்த மகன், அப்பா வீட்டுக்கு வெளியே போன மகன், கடைசியிலே உணர்ந்து புத்தி தெளிந்து திருந்தி அவன் மறுபடியும் இப்பொழுது அப்பா வீட்டுக்கு வருகிறான். ஆனா அவன் வந்து குமாரனா இருக்கும்படி வரல, வேலைக்காரனா இருக்கணும் அப்படிதான் வந்தான். ஆனால் அந்த அப்பா அவனை கட்டி அணைத்து மறுபடியும் அவனை குமாரனுடைய ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், அவனுக்கு அன்று பெரிய விசேஷித்த விருந்து, அவன் நிமித்தமாய் சந்தோஷம் கொண்டாட தொடங்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்கள். அப்பா வீட்டுக்கு உள்ள வரும் பொழுது உயர்ந்த வஸ்திரம் கிடைக்கிறது, அப்பா வீட்டு வெளியே போகும் பொழுது கந்தல் வஸ்திரம், ஒண்ணும் இல்லை. அப்பா வீட்டுக்கு உள்ள வரும் பொழுது மோதிரம் என்கிற அதிகாரம் அவனுக்கு கிடைக்கிறது, குமாரன் என்கிற அதிகாரம் அவனுக்கு கிடைக்கிறது. அப்பா வீட்டு வெளியே போகும் பொழுது பண்டி திங்கிற தவிட்டை கூட தின்னதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு, ஒரு உரிமை அவனுக்கு இல்லை. பண்ணி திங்கிற தவிட திங்கிறதுக்கு உரிமை இல்லாத, உரிமை இழந்த ஒரு அனுபவம். அப்பா வீட்டுல வந்தா குமாரன் என்ற அதிகாரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்க போனா ஒரே அழுகை. நண்பர்கள்லாம் ஏமாத்திட்டானே, பணமெல்லாம் போயிட்டு இவன்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தேன், ஒரு அனாதை பையனை போல வந்திருக்கேன், என்னை நேசிக்க மாட்டேங்கிறானே, இந்த பண்டிக்கு நல்லா சாப்பாடு போடுறான், பண்டி மேய்க்கிற எனக்கு சாப்பாடு தரமாட்டேங்கிறானே என்று ஒரே அழுகை, ஒரே வேதனை இதுக்குள்ளதான் இருக்கிறான். அப்பா வீட்டுக்குள்ள வந்தா விருந்து. ஹல்லேலூயா. அங்க தவிடு கூட கிடைக்கல, இங்க பெரிய விருந்து. ஹல்லேலூயா. அங்க அழுகை, கூக்குரல், வேதனை, இங்கே மகிழ்ச்சி. எல்லாரும் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். Praise the Lord. Hallelujah.
அப்பா வீடாகிய சபையிலே ஒருவர் திரும்பி வரும்பொழுது இந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பின்மாறி போனவர்கள், விட்டு மாறி போனவர்கள் திரும்ப அப்பா வீடாகிய சபைக்குள் உணர்ந்து திருந்தி வந்து சேரும் பொழுது இந்த சந்தோஷத்தை அவர்களும் அனுபவிப்பார்கள், சபையும் அனுபவிக்கும். ஹல்லேலூயா. எனவே அப்பா வீட்டிலே சந்தோஷம், அப்பா வீட்டுக்கு வெளியே துக்கம். அப்பா வீட்டுக்குள் களிப்பு, அப்பா வீட்டுக்கு வெளியே அழுகை. அப்பா வீட்டுக்குள் நிறைவு, வெளியே எல்லாம் குறைவு. இதுதான் பரிதாபகரமான நிலைமைகள். எனவே இன்றைக்கு நாம் சபைக்குள் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். இந்த சபையில் இருக்கும் பொழுதே நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலும் அங்கம் என்பதை உணர்ந்து அந்த சத்தியங்களின்படி அதிலும் உறுதிபட நாம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வெளியே இருக்கிறவருடைய நிலைமையை நாம் தியானித்தோம். ஆகவே அவர்களுக்காய் பாரம் கொள்ளுவோம், அவர்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிப்போம். அவர்களையும் எப்படியாவது கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள் ஆக்கி சபைக்குள் கொண்டு வருவதற்காக நாம் அனைவரும் இயன்ற பிரயாசங்களை அதிகமாக எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். தேவ சமூகத்திலே இந்த ஐந்து காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இஸ்ரவேலுக்கு உள்ளே வந்த பொழுது அவளுக்கு புதுவாழ்வு, ரூத்துக்கு புதுவாழ்வு, இஸ்ரவேலுக்கு வெளியே நின்று கொண்ட ஒருபாளுக்கு பழைய வாழ்க்கை, பரிதாப வாழ்க்கை. Praise the Lord. எல்லாரும் ஜோம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. கருத்துடன் ஜோம் பண்ணுங்க. வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி நாம் ஜபம் பண்ணுவோம். அந்த வார்த்தைகளை தேவன் கேட்கிறார், அந்த வார்த்தைகளை தேவன் கேட்கிறார். எல்லாரும் பாரத்தோடு கூட ஆமென். கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை ஓ ரூத்தை போல் அவர் நல்ல தீர்மானத்தை செய்து கொள்ள உதவி செய்தீங்களே, ஸ்தோத்திரம். எனக்கு நீர் தந்த புதுவாழ்வுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. புதிதாய் சபைக்கு வந்தவர்கள் இன்றைக்கு இதை தைரியமாய் நம்புங்கள். உங்களுக்கும் இயேசு புதுவாழ்வு தருகிறார். நீங்கள் கர்த்தருடைய சபைக்கு வந்தீர்கள், புதுவாழ்வுக்குள் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பாருங்க. என் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா, எனக்கு புதுவாழ்வு தாங்கப்பான்னு சொல்லி நீங்க இந்த நேரம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கும் இயேசு விடுதலையான, வெற்றியான, ஆசீர்வாதமான புதுவாழ்வை தருவார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன கர்த்தரவர், ஆமேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தரவர் உங்களுக்கு புதுவாழ்வு தர அவளோடு இருக்கிறார். உனக்கு புதுவாழ்வு தருவதற்காகத்தான் அவருக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கையை சிலுவையில் உனக்காக அர்ப்பணித்து விட்ட தெய்வம் அவர். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து ரட்சிப்பை நிறைவேற்றின இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து இன்னும் அவருடைய ரட்சிப்பு எல்லாரிடத்திலும் நிறைவேற பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மந்தைக்கு வெளியே நிற்கிற ஆட்டுக்கு அது சத்ருவின் மேல் ஒரு நாளும் ஜெயம் எடுக்க போறதில்லை. சத்ரு அதை விழுங்கி போடுவான். ஆனால் சபைக்குள் வந்த தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாவல். இன்றைக்கு ஓநாய் கூட்டம் உனக்கு ரோதமாய் சீறி கொண்டிருக்கிறதா? சிங்கமோ கரடியோ உனக்கு ரோதமாய் வந்து கொண்டிருக்கிறதா? பயப்படாதே மகனே, பயப்படாதே. நீ அசைக்கப்படுவதில்லை. உனக்காக நல்ல மேய்ப்பன் ஏற்கனவே சிலுவையிலே அவனோடு போராடி இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அவருடைய ஆவியின் மூலமாய் அவனோடு பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறார். பயப்படாதே. உன்னுடைய பெரிய மேய்ப்பன் உனக்கு முன்னே செல்லுகிறார். உன்னுடைய பிரதான மேய்ப்பன் உனக்கு முன்னே செல்லுகிறார். இந்த பூமியிலும் உனக்காய் கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் உனக்காய் ஜெபிக்கிறார்கள். உன் சகோதர சகோதரிகளான விசுவாச மக்கள் ஜெபிக்கிறார்கள். பயப்படாதே, பயப்படாதே. சிங்கங்களை கண்டு பயப்படாதே. சிங்கங்களின் வாய்களை அடைத்து தானியேலை காப்பாற்றினவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஓ ரிபாலா ஷிபாலா குரபாதலா கமானாஷி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். தோட்டத்துக்கு வெளியே நிற்கிற அத்திமரம் பட்டு போகும், ஆனா தோட்டத்துக்கு உள்ளே இருக்கிற அத்திமரம் கிருபையை பெற்றுக்கொள்ளும், கிருபையை பெற்றுக்கொள்ளும். ஆமேன். தேவ கோபம் வரும் பொழுது கிருபை குறுக்கே நிற்கும், உன்னை காப்பாற்றும், உன்னை காப்பாற்றும். உன் மேல் வருகிற தேவ கோபம் தடுத்து நிறுத்தப்படும். ஆமீன். பரிந்து பேசுதல் ஜெபத்தினால் அந்த தேவனுடைய கிருபையினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆமீன் தேவன் ஒரு விசேஷித்த கிருபை இன்றைக்கு ஊற்றுவார். ஆமீன். சபைக்குள் வந்த பிள்ளைகளுக்கு தேவ அன்பு, தேவ மகிழ்ச்சி, ஆமீன் தேவ கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ கோபம் நீங்கோ. பேழைக்குள் வந்த தேவ பிள்ளையே, உனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, உன்னை யாரும் நியாயந்தீர்க்க முடியாது. கர்த்தர் நீதிமான் ஆக்கினவனை யார் நியாயந்தீர்க்க முடியும்?
Hallelujah, 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 hallelujah. Amen. Vella chingasana nyayathirpu namakku kedaiyathu. Namakku kedaiyathu. Namakku Yesuvin varugaiyil eduthukollapadudhal. Marurupamadhal. Yesuvodu paralogil pravesithal. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Nyanasnanam edukkatha sagodara. Nyanasnanam edukkatha sagodari. Nyanasnanam edukkatha valiva thambi thangachi. Indaikku indha jabavelaiyil theermanam eduthuvidu. Innum kaalathaamadham seiyathu. எப்பொழுது மழை தொடங்கும் என்று தெரியாது. பேழையின் வாசல் எப்பொழுது அடைபடும் என்று தெரியாது. கிருபையின் வாசல் எப்பொழுது அடைக்கும் என்று தெரியாது. எப்பொழுது ஆமென் இயேசுவின் வருகை இருக்கும் என்று தெரியாது. ஆகையினாலே ஞானஸ்நானம் பெறு, ஞானஸ்நானம் பெறு, ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபைக்கு உட்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பா வீட்டுக்குள் வந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம். அப்பா வீட்டை விட்டு வெளியே போகணும் நினைக்காத. அப்பா வீட்டுல சில கண்டிப்புகள் இருக்கலாம். அப்பா வீட்டுல சில ஒழுக்கங்கள் இருக்கலாம். சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம். சில வேளை அப்பா உன்னை திருத்தலாம், அப்பா உன்னை சத்தம் போடலாம். ஆனால் மகனே, மகளே, அப்பா விட்டு போகாதே, அப்பா வீட்டை விட்டு வெளியே போகாதே. அது உனக்கு ஆபத்தாய் முடியும். குறைவுபட்டு போவாய், கஷ்டப்பட்டு போவாய். அது வேண்டாம். அப்பா வீட்டுக்குள்ளவா. இந்த அப்பா வீட்டுக்குள்ள நீ வரும் பொழுது யோவான் 14 இயேசு சொன்னது போல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒன்றை நான் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து நீங்களும் என்னோடு இருக்கும்படி உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். இந்த அப்பா வீட்டுக்குள்ள வந்தா எழுத்தின்படி பரலோக அப்பா வீட்டுக்குள்ள நாம் ஒரு நாள் பிரவேசிக்க பாக்கியம் பெறுவோம். அல்லேலூயா. இதுவும் அப்பா வீடு தான். இது பூமியிலே பரலோக பிதாவினுடைய வீடாகிய சபை. இந்த சபைக்குள் வரும் பொழுது ஒரு நாள் எழுத்தின்படி அப்பா வீட்டுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். அப்பா வீட்டுல எல்லாம் மகிழ்ச்சி. ஆட்டுக்குட்டி ஆணுடைய கல்யாண விருந்து எவ்வளவு மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹலலூயா, ஹலலூயா. அப்பா வீட்டு மகிழ்ச்சியை நினைத்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்குள்ளே போனால் அந்த மகிழ்ச்சி இழந்து போவாய். அக்கினி கடல், பயங்கரமான அக்கினை. ஓ, யாரால் தாங்க முடியும், யாரால் தாங்க முடியும்? கடுமையான வெயிலில் நாம் கொஞ்ச நேரம் நிற்கவே நம்மால் முடியவில்லை. அக்கினி கடல் யாராலையா தாங்க முடியும்? ஆகவே உணர்ந்து திருந்துங்கள். கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்குள் நீ ஒட்டி நில், உறுதியாய் நில், நிலைத்திரு. காலை எடுத்து வெளியே வைக்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்புவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. உரபதரபி கபலபா துரக்கப சகல பக்கபல வரியா துரபதரப கபல. புதிய கிருபை ஊற்றுமப்பா, கிருபை ஊற்றுமப்பா. கர்த்தருடைய சபைக்குள் நிலைத்திருக்கவும், கர்த்தருடைய சபையில் கனிதரும் விருட்சங்களா இருக்கவும், கர்த்தருடைய சபையில எழும்பி பிரகாசிக்கவும் எல்லாருக்கும் ஒரு கிருபை ஊற்றுமப்பா, கிருபை ஊற்றுமப்பா. கர்த்தருடைய சபையை மகிழ்ச்சியாக்கி கொடுமப்பா. அப்பா வீட்டிலே அந்த மகிழ்ச்சியை தாருமப்பா. கர்த்தருடைய சபையின் எல்லா காரியங்களும் மகிழ்ச்சியாய் மாறட்டும், சந்தோஷமாய் மாறட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். க்ளோரி, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. ஆமீன். இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள், மந்தைக்குள், தோட்டத்துக்குள், பேழைக்குள், அப்பா வீட்டுக்குள் இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் பயனும் உள்ளது. அதை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தருடைய சபைக்குட்பட்ட நாங்கள் என்னாலும் அதில் இருந்து நல்ல முறையில் உருவாகி ஒரு மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரமாக கர்த்தருடைய மகிமையை சுதந்திரிப்பதற்காக நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். உள்ளங்களில் ஆண்டவரே, எந்த விதமான உலக ஆசை இச்சைகளுடைய இழுப்புகள் அல்லது வேறு எந்த விதமான காரியங்கள் உண்டாகி கர்த்தருடைய சபையின் ஐக்கியத்தை ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி ஒவ்வொருவரையும் காத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்கின்ற அனுபவம், கனி கொடுக்கின்ற அனுபவம், அமை நிலைத்திருக்கின்ற அனுபவம் அதிகமாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யும் ஒவ்வொருவர் வாழ்வையும் நீர் ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.